வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் க்ரூட் ஆயிலுக்குரிய மற்றும் கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ்க்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த பிரேக் அவுட் ரேஞ்சஸ் தெரிஞ்சுக்கிற மூலிமா நீங்களே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓனாக வந்து ட்ரேட் பண்ண முடியும். அதுக்கு இந்த உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சேனலுக்கு புதுசாக வரவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனலுடைய நேம் என்எஸ்சி கமாடிட்டி ட்ரேடர். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா ஹோம் பேஜ் லோட் ஆகும். இதில் ஸ்ட்ராட்டஜி ஓரியன்ட் இண்டிகேட்டர் ஓரியன்ட் ஏகப்பட்ட வீடியோஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அதை பார்க்குற மூலிமா மார்க்கெட் நாலேஜ் கெயின் பண்ணிக்கலாம். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி டீட்டெயில் எதுவும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா கைடன்ஸ் கிடைக்கும். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை க்ளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். க்ரூட் ஆயில் ஃபஸ்ட்டு, க்ரூட் ஆயில் மார்னிங்கில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். க்ரூட் ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் உங்களுக்கு வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் பயாஸில் ஓப்பன் ஆகிட்டு பாசிட்டிவாக வந்து மார்க்கெட் மேலே ரைஸ் ஆச்சு. ரைஸ் ஆனது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்துட்டு 3,803 இந்த ரேஞ்சுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அழகாக மார்க்கெட் அங்கேருந்து டேர்ன் ஓவர் ஆகிட்டு ரிவர்சலில் வந்து வந்துட்டுருக்கு. ஓகே, மார்க்கெட் இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்கன்னா சிமிலராக நேற்று நடந்த மாதிரியே தான் வந்து போயிருக்கு, ஒரு பெரிய டிஃப்ரெண்ட் இல்லை. ஸோ இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்க அப்படின்னா நேற்று நல்லா டவுனில் இருந்துச்சு மார்க்கெட் வந்துட்டு, இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்குது. இன்றைக்கி வச்சு அவுட்லுக்கில் பார்க்கும்போது மார்க்கெட் வந்துட்டு கொஞ்சம் இந்த 3,800 ரேஞ்சை ஹோல்டு பண்ணி நிப்பாட்டுது. ஸோ இப்போ இருக்க வியூ படி டெக்னிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஸ்டேபிள் ஆயிடுச்சு, இங்கேருந்து மேலே ரெக்கவர் ஆகிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது, பெருசாக கீழே உள்ளாது அப்படின்ற மாதிரி இருந்தாலும் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நியூஸ் ரிலேட்டடாக ஏதாச்சும் நியூஸஸ் வந்துச்சு அப்படின்னா டிமாண்டு வந்து பெருசாக இல்லை அப்படின்ற மாதிரி நியூஸஸ் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அகெயின் க்ரூட் ஆயில் ஃபால் ஆகும். ஸோ அதனால் ஒரு ப்ரிகாஷனோடய ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ பையிங் எடுக்கிறவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சேஃபாக ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா குயிக் குயிக்காக ப்ராஃபிட் புக் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். செல்லிங் எடுக்கிறவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வந்து பாயிண்ட்ஸ் புக் பண்ணலாம், பட் ஆனால் அதே சமயத்தில் ரொம்ப பெருசாக இறங்காது அப்படின்ற மாதிரியும் ஒரு இது இருக்குது. நியூஸஸ் எதுவும் வந்துச்சுன்னா மட்டும்தான் வந்து பெருசாக சடனாக குயிக்காக வந்து இறங்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்கன்னா 3,800 ஒரு டேர்ன் ஓவர் ரேஞ்ச் மாதிரி க்ரூட் ஆயிலுக்கு அமைஞ்சிருக்கு. 3,800 போயிட்டு இதோட 2 times வந்து பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில் வந்து டேர்ன் ஓவர் ஆயிடுச்சு. இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்துட்டு 3760 அந்த ரேஞ்சுக்கிட்ட சப்போர்ட்டிவ் எடுத்துகிட்ருக்கு. ஸோ 3750 கட்டானாலே அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில் மறுபடியும் டவுன் ட்ரெண்டில் கீழே வரும். ஸோ 3750 கட்டாச்சு அப்படின்னா அப்போதைக்கு நீங்கள் செல் பண்ணிட்டு டவுன் சைடு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே சமயத்தில் மேலே பார்த்தீங்க அப்படின்னா 3,800 ஒரு டேர்ன் ஓவராக இருக்கனால ஒரு 810, 815 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் பை பண்ணிங்க அப்படின்னா ஒரு அப்சைடு வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. இல்லாட்டினா இது இன்பிட்வீன்குள்ளே ட்ரேடாக இருக்குது, அதிக சான்ஸ் இருக்குது. அடுத்து காப்பர் பார்க்கலாம். காப்பர் பார்த்தீங்க அப்படின்னா 432 ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகிட்டு மேலே நல்லா ரைஸ் ஆச்சு. ரைசிங் பார்த்தீங்கன்னா 437 வரைக்கும் மார்க்கெட் வந்து நடந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேபிள் ஆகிட்டு அகெயின் வந்து கொஞ்சம் கீழே தான் வந்து வரப்பாக்குது. இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்கன்னா 437 வந்து மார்க்கெட்டுக்கு காப்பருக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ். 437 பிரேக் ஆச்சுன்னா காப்பர் வந்து மேலே வந்து ரைஸ் ஆகும். அதே சமயத்தில் மார்க்கெட் அகெயின் வந்துட்டு 434 பிரேக் ஆச்சு அப்படின்னா காப்பனுடைய ட்ரெண்டு செல்லிங் ட்ரெண்டாகவும் வந்து மாறிடும். ஸோ இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காப்பர் கீழே தான் வந்து வர ட்ரை பண்ணிகிட்ருக்கு. ஸோ மேக்ஸிமம் வந்து ஈவினிங் உள்ள டவுன் சைடு இருக்கிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. அடுத்து ஜிங்க்கு பார்க்கலாம். ஜிங்க் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 175-125 ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகிட்டு ஒரு ஒரு பாயிண்ட் நல்லா ரைஸ் ஆச்சு. ரைஸ் ஆகிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்துட்டு ஒரு டேர்ன் ஓவர் ஆகிட்டு அகெயின் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்னுடைய மூவ்மெண்ட் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இருக்க எப்படி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் சடன் மூவ்மெண்ட் மாதிரி ஆக ஆரம்பிச்சிட்டனால ஜனவரி கான்ட்ராக்ட் கொஞ்சம் அந்த ட்ரேடிங்னுடைய இதை வந்து லூஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இன்ட்ராடேக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 175 வந்து சப்போர்ட்டிவ் லெவலாக இருக்கும் ஜிங்க்குக்கு. 175 பிரேக் ஆச்சுன்னா மார்க்கெட் வந்து கீழே வர ஆரம்பிச்சிடும். 175 கீழே வந்து மார்க்கெட் ஒரு டவுன் சைடாக மாறிடும். அப்சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 175-6 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டேர்ன் ஓவராக இருக்குது. அந்த ரேஞ்சுக்கிட்ட போயிட்டு தான் மார்க்கெட் டேர்ன் ஓவர் ஆச்சு. பட் அகெயின் 176 கட்டாச்சுன்னா மார்க்கெட் வந்து பையிங் ட்ரெண்டாக மாறிடும். ஸோ 176 கட்டாச்சுன்னா பை பண்ணிட்டு நீங்கள் ஈவினிங் வந்து அப்சைடில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி டீட்டெயில் எதுவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா கைடன்ஸ் கிடைக்கும். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணாலும் சரி, இல்லை நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணாலும் உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும். இது போன்ற வீடியோஸ் தினமும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி.